ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2022 போட்டிகளின் இறுதி நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக உரையாற்ற உள்ளார். இளைஞர்களிடையே தொழில்நுட்பத் துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்தும் நோக்கில் 2017 ஆண்டு ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டிகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். சமூகம், நிறுவனங்கள், அரசு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உள்ள சிக்கல்களுக்கு தொழில்நுட்ப ரீதியில் தீர்வு காணும் வகையில் இந்த போட்டிகள் வடிவமைக்கப்பட்டு இருந்தன. இந்த ஆண்டு போட்டியில் 29,600 பேர் பங்கேற்றனர். இவர்களுக்கான இறுதிப் போட்டிகள் இன்று நடைபெறுகின்றது. இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், மாணவர்களுடன் கலந்துரையாடும் இந்த நிகழ்ச்சியை தாமும் ஆவலுடன் எதிர்பார்ப்பதாகவும், நாட்டின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முன்வரும் இந்தியாவின் திறமையான இளைஞர்களுக்கு இந்த நிகழ்ச்சி நல்வாய்ப்பாக அமையும் என்றும் கூறியுள்ளார். இந்த கலந்துரையாடலில் பெற்றோர், ஆசிரியர்கள் ஆகியோர் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். 5வது முறையாக நடைபெறும் இந்த போட்டியின் இறுதிச் சுற்றில் 15,000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். 2,900 மேற்பட்ட பள்ளிகளில் இருந்தும் 2,220 உயர்கல்வி நிறுவனங்களிலிருந்தும் மாணவர்கள் இதில் பங்கேற்கின்றனர். இன்றிரவு 8 மணிக்கு நடைபெறும் இப்போட்டியின் இறுதி நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்ற உள்ளார். சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM பல்கலைக்கழக மாணவர்களுடன் மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுபாஷ் சர்க்கார் கலந்துரையாடுகிறார். இந்த முயற்சியின் மூலம் இந்தியா வளர்ச்சிப் பாதையை நோக்கி பயணிப்பதை உறுதி செய்வதுடன், புதிய கண்டுபிடிப்புகள் நமது கல்வித்துறையின் கட்டாய பங்களிப்பாக மாறி வருவதாகவும் சுபாஷ் சர்க்கார் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள சத்யபாமா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டி இன்று காலை நடைபெற்றது. இதில் 131 பங்கேற்பாளர்களை கொண்ட 21 அணிகள் கலந்து கொண்டன. இதேபோல் தாம்பரம் அருகே உள்ள கிரசன்ட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தில் 20 குழு கொண்ட 160 மாணவர்களும் 10க்கும் மேற்பட்ட அறிவுரையாளர்களும் கலந்து கொண்டனர். ஹேக்கத்தான் போட்டியில் மாணவர்களின் புத்தாக்க பிரிவின் கீழ் 3 பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. இதில் முதல் பரிசாக 1,00,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 75,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 50,000 ரூபாயும் வழங்கப்படும்.